வணக்கம். மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அருணா பாண்டியராஜ். தங்களது நிலத்தை அபகரிக்க முயற்சி மேற்கொண்டு தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தங்கள் நிலத்திற்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை மனுவை அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டத்திற்குட்பட்ட வீரராகவபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தர்மாரெட்டியின் மனைவி சிலக்கம்மாள். இவர் தனது குடும்பத்தாருடன் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து மாவட்ட ஆட்சியர் ஆல்பிஜான் வர்கீஸை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அந்த மனுவில் தங்களது பூர்வீக சொத்து 2 ஏக்கர் 37 சென்ட் நிலம் கடந்த 1960 தனது மாமியார் பெயரில் செட்டில்மெண்ட் தானம் செய்து பதிவு செய்தார்கள். அன்று முதல் 1990 முதல் நாங்கள் முறையாக வரி செலுத்தி வந்தோம். இந்நிலையில் எங்களது நிலத்தை ஆக்கிரமிக்க முயற்சியாக திருவள்ளூரைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் திருத்தணி நீதிமன்றத்தில் அந்த இடம் தொடர்பாக வழக்கு தொடர்ந்தார். எங்களது முறையான ஆவணங்களை ஆய்வு செய்து நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. அதன் பின்னர் இன்று வரையிலும் எங்களது நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்கிறார். அவ்வப்போது JCB இயந்திரம் கொண்டு வந்து நிலத்தை சுத்தம் செய்கிறார். இதை தட்டி கேட்டால் எங்களை தாக்குவதுடன் கொலை மிரட்டலும் விடுக்கிறார். ஆகையால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் எங்களது நிலத்திற்கு பட்டா பெயர் மாற்றம் செய்து தர வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. திருத்தணி வட்டம் திருவள்ளூர் மாவட்டம் திருவிழாங்கட ஒன்றியத்தில் வீராபுரம் கிராமத்தில் வசித்துறோம். எங்கள் பூர்வீக சொத்து வந்து வரிகட்டாமல் அதை வந்து இப்போ பாட்டம் லைனாக மாற்றிட்டாங்க. அதை வரி கட்டி நாங்கள் வந்து எல்லாம் மீட்கும் பார்த்தோம். அது வந்து திருவள்ளூர் வந்து ஒரு ஆள் வெங்கடேஸ்வரன் ஒருத்தர் அப்போ எங்களை வந்து மிரட்டுறாரு, எங்கள் சுத்தம் சொல்லி மிரட்டுறாரு. அவர்கிட்ட எந்த ஒரு ஆவணமும் இல்லை. எங்களுக்கு வந்து முன்னாடி பூர்வீகத்தில் எங்கள் பெரியவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த பத்திரம் வந்து எங்ககிட்ட இருக்குது. நான் அது மூலமாக நீதிமன்றத்தில் வந்து வழங்கப்பட்டாங்க. அது பொய் வழக்குன்னு சொல்லி அவங்களுக்கு திருப்பும் கொடுத்துறாங்க. திருப்பி எங்களை வந்து மிரட்டிட்டு அந்த நிலத்தை வந்து அபகரிக்கப்படுறது. அதை மீட்கிறது நான் வந்து JCP தொந்தரவு கணிலிருந்து இது பண்ணிட்டுருக்காங்க, கிளீனிக் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் கேட்டதுக்கு எங்களை வந்து மிரட்டுறாங்க, அவங்க வந்து மிரட்டுறவர். அதனால் நான் வந்து இப்போ கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்து வந்திருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி நிலத்தை வந்து மீட்டு தர சொல்லி மாவட்ட ஆட்சியத்தில் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். எங்கள் பேர் வந்து சஞ்சய், எங்கள் அம்மா பேர் வந்து சிலக்கம்மா.